நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் லட்சுமி நாராயண நகரைச் சேர்ந்தவர் தான் மணிகண்டன். இவருடைய மனைவிதான் சிந்துஜா. இவர்களுக்கு யோஷிகா என்ற 3 வயது பெண் குழந்தையும் உள்ளது. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த மணிகண்டன் பணிக்கு சென்று விட்டால் சிந்துஜா தனது ஆண் நண்பர்கள் சிலருடன் வாட்ஸ்அப்பில் சாட்டிங் செய்வதை வழக்கமாக்கியதாக கூறப்படுகிறது. மனைவியின் செல்போனை வாங்கி பார்த்த மணிகண்டனுக்கு அவரது மனைவி சிந்துஜாவிற்கும் வாட்ஸ்அப் சாட்டிங் தொடர்பாக சில மாதங்களாகவே குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கணவனின் எச்சரிக்கையை மீறி மனைவியான சிந்துஜா நண்பர்களுடன் வாட்ஸ்அப் சாட்டிங்கில் மீண்டும் ஈடுபட்டதை கண்டறிந்த மணிகண்டன் சத்தம் போட்டதால் செவ்வாய்க்கிழமை காலை இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த மணிகண்டனோ மனைவியான சிந்துஜா கழுத்தில் கத்தியால் குத்தியும் உள்ளார். படுகாயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் படுக்கையிலேயே பரிதாபமாக உயிரும் இழந்தார். மனைவி உயிரிழந்ததை அடுத்து மணிகண்டன் உடனடியாக ஆட்கோ காவல் நிலையத்துக்கு சென்று தன்னுடைய மனைவியை கொலை செய்து விட்டதாக கூறி காவல் நிலையத்தில் சரணம் அடைந்துள்ளார். இதையடுத்து ஆட்கோ போலீசார் மற்றும் ஓசூர் டிஎஸ்பியான முரளி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள். சிந்துஜாவின் உடலை கைப்பற்றிய போலீசாரோ பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலைக்கான உண்மையான காரணம் இதுதானா அல்லது இதன் பின்னணியில் வேறு காரணங்கள் உள்ளனவா என்பது குறித்தும் சிந்துஜா செல்போனில் யார் யாருடன் வாட்ஸ்அப் சாட்டிங்கில் ஈடுபட்டார் என்பது குறித்தும் ஆட்கோ போலீசார் தொடர்ந்து விசாரித்தும் வருகிறார்கள். கணவன் மனைவிக்குள் பேசி சரி செய்ய இயலாத அளவிற்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்ப வாழ்வில் விரிசல் ஏற்பட்டால் பரஸ்பரம் விவாகரத்து பெற்றுக்கொண்டு அமைதியாக பிரிந்து சென்று விடலாம். அதை விடுத்து கொலை செய்வதால் உயிரிழப்பு ஏற்படுவதோடு ஒட்டுமொத்த குடும்பமும் சிதைந்துவிடும் என்று சுட்டிக்காட்டும் காவல்துறையினர் தந்தையின் அவசர புத்தியால் தாய் கொலை செய்யப்பட்டுவிட தந்தையும் தற்போது ஜெயிலுக்கு சென்று விட்டதால் அவரது 3 வயது பெண் குழந்தை மட்டும் நிர்கதியாக தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்கிறார்கள்.